வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அறிவோம், ஏஆர்ஐஓஎம் ஓஎம் அப்படின்னு இருக்கும். அதாவது யூடியூப்பில் வந்து ஏஆர்ஐஓஎம்னு அடித்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலே நம்மளது சேனல் தான் வந்து நிற்கும். அதில் பாருங்கள், அதாவது மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்க்க வேண்டும் என்பதே எங்களது சேனலுடைய குறிக்கோள். மற்ற சில செய்திகள், பொதுநலம், சமூக அக்கறை, சில செய்திகள். இந்த தலைப்பு வந்து எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய தொடர்புடையது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஃபோன் பண்ணிக்கிட்டு, சார் குழந்தை நல்லா தான் சார் இருந்துச்சு, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் சார், போயிட்டு வந்ததுலேருந்து புள்ள வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது, வாணிர் வாணிராக ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா தான் சார் இருந்துச்சு, இன்றைக்கி மாமியார் வீட்டிலேருந்து புறப்பட்டு கணவர் வீட்டுக்கு வந்தேன், இல்லை கணவர் வீட்டிலேருந்து புறப்பட்டு நாத்தனா வீட்டுக்கு போனேன், போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது, பால் குடிக்கிறது எதுவுமே தங்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும், ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியாக வந்து சில பேர்கிட்ட கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா, அவங்க வந்து திருமணத்துக்கு போகையிலையோ இல்லை வெளியில் போகையிலையோ அதிகமான வாசனை இல்லை பூ வைக்கிறது இல்லை சென்ட்டு போகிறது, இது ரெண்டு தான் வந்து விசாரணையில் நிற்கிது. ஆனால் இது ரெண்டு தான் காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமம். மற்ற மருத்துவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூட மாட்டார்கள். அதாவது அதிகமான வாசனை இல்லை பூ, அதிகமான வாசனை உள்ள சென்ட், அது நீங்கள் போட்டாலும் சரி, உங்களை பக்கத்தில் இருக்கவங்க போட்டாலும் சரி, குழந்தை கிட்டத்தில் உள்ளவங்க சென்ட்டோட வந்து அதிக வாசனையோட உட்காந்துருந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு குழந்தையை சென்று சேரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பழைய காலத்துலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு பழைய காலம்னா ரொம்ப கூட வேணாம், ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து பூ வைக்காதீங்க, சென்ட்டு யூஸ் பண்ணாதீங்க, சென்ட்டு போட்டவங்க குழந்தைக்கு பக்கத்தில் வராதிங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து அதை யாருமே கண்டுகொள்வதே இல்லை. பாதிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ள வாந்தி எடுக்குதே சார், பிள்ளைக்கு வாணிர வாணிராக ஊற்றுதே சார், திடீர்னு புள்ள இருமுதே சார். ஏன்னா அந்த சென்ட்டு வாசனை வந்து நேரடியாக பிள்ளைங்களுடைய லங்ஸை பாதிக்கக்கூடியது, அந்த மென்மையான லங்ஸ் வந்து அதை தாங்கலை. அதே மாதிரி தான் பூ வாசனை. அதனால் வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஒரு 5 மாதம் வரைக்கும் கூட குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் கண்டிப்பாக அதிக வாசனையுள்ள பூ சூடுவதையும் சென்ட் போடுவதையும், சென்ட் அதிக வாசனையில் இடங்களுக்கு வந்து பிள்ளை தூக்கிட்டு போய் ரொம்ப நாள் இருப்பதையும் தவிர்த்து விடுவதா, இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாவதை தவிர்க்கும். இல்லைனா அதுக்கப்புறம் வந்தவுடனே எந்த சிம்டம்ஸுமே இருக்காதுங்க, டாக்டர் போனாலுமே டாக்டருமே குழம்புவார், எதனால் வாந்தி எடுக்குன்னு தெரியாது, எதனால் வாணி ஊற்றுன்னு தெரியாது, எதனால் குக்குன்னு இருமுதுன்னு தெரியாது. கடைசியாக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வாசம், சென்ட் வாசம். எனவே அதை தவிர்ப்பது தான் குழந்தையுடைய உடல் நலத்திற்கு நல்லது. எனவே இது குறுஞ்செய்தியாக இருந்தாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு மிக ஏற்றது. வணக்கம்.